ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் ரிசர்ச் தமிழ். எலியை வச்சு பண்ண ஒரு ஆராய்ச்சியில் ஆண் எலியோட மூளை செல்களையும் பெண் எலியோட மூளை செல்களையும் ஒரு தனித்துவம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு உயிரினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஆணாக இருந்தால் அதுக்கான தனி கேரக்டர்ஸ் இருக்கும், பெண்ணாக இருந்தால் அதுக்கான தனி கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ எலிகள்லையும் அதே மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ஆனால் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரெயின் செல்ஸில் கூட அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிரெயினில் ஒரு பர்டிகுலரான ஒரு குறிப்பிட்ட மாதிரியான ஒரு ரீஜியன் இருக்குது. அந்த ரீஜியன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வென்ட்ரோலேட்ரல் சப்டிவிஷன் ஆஃப் வென்ட்ரோமீடியல் ஹைப்போதலாமஸ். அதாவது நம்ம ஹைப்போதலாமஸில் இருக்கக்கூடிய ரீஜியன் தான் இது. ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, VMHV1 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மேலிலையும் இருக்கும், அதாவது ஃபீமேலிலையும் இருக்கும். ஸோ இந்த ரீஜியனை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது என்ன தெரிய வருது அப்படின்னா, அதோட ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் மூலியமாக ஆண் எலிலையும் சரி பெண் எலிலையும் சரி அந்த ரீஜன் வந்து வேறுபட்டிருக்கு, மாறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி மாறுபட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட அக்ரஷன் பிஹேவியர், அதாவது வம்பு சண்டைக்கு போகிற அந்த பிஹேவியர்லையும் அதுக்கப்புறம் மேட்டிங் பிஹேவியர்லையும் மாறுபட்டிருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ரீஜன் பற்றி படிக்கிறதுனால அது வேறு இதுக்கெலாம் ஹெல்ப் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீனோம்னால ப்ரொடியூஸ் ஆகிற ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்டைஸையும் படிக்கிறதுக்கும் அது ஹெல்ப் ஆகுது. இந்த பிரெயின் ரீஜனை ஆராய்ச்சி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, 17 டிஃப்ரெண்ட் செல் டைப்ஸ் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஃபர்தராக அவங்க ஃப்ளூரோ இன்சிட்யூ ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அதை வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ கடைசியாக இந்த ரிசர்ச்சில் என்ன ரிசல்ட் கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் எலியாகட்டும் ஃபீமேல் எலியாகட்டும், அதாவது ஆண் எலியாகட்டும் பெண் எலியாகட்டும், அதோட பிரெயின் ரீஜனில் ஒரு செக்ஸ் ஸ்பெசிஃபிக் நியூரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ மேலும் ரிசர்ச்சர்ஸ்லாம் இதோட கேரக்டர்ஸை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அதில் ரிசர்ச் இன்னும் மேற்கொண்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், எலியோட பிரெயின் செல்ல என்ன மாதிரியான யூனிக் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.